ரெண்டு பேருமே போயிட்டோம்னா என் பிரச்சனை, போயிட்டா நானும் போயிட்டோம்னா என் பையன் தருதுலயா போது. நாங்க வந்து பார்த்து அக்கா இட சொல்லிடு சரி பண்ணி விடலாம். போதே உனக்கு சொன்னம்மா, மாடிமலை வீட்டுக்கு மாடிமலை வந்து பார்க்கும் போதே உனக்கு சொன்னேன், எல்லாம் சரியில்லாம இருக்குது, கொஞ்சம் பாத்துக்கோ, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஆசாசியா எப்படி எப்படி இல்லாம நினைக்கிறேன் போயிட்டு என் பிள்ளைங்கெல்லாம் தாய் இல்லாத தப்பு இல்லாதே போயிருச்சுனா. ஐயா என்ன ஒரு சந்தேகம்யா, நேற்று ஒரு பேய் வந்துச்சு, அந்த பேய் கூட வந்து நீங்க வந்து பேசினீங்க, ரொம்ப உங்ககிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதுச்சு, நல்ல சத்தம் இதாக தான் பேசிட்டுங்க, உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து உங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ அந்த பேயை வந்து நீங்க பேசி விட்டு நீங்க வந்து அனுப்பி விட்டீங்க, மீண்டும் அந்த பேய் வந்து உங்ககிட்ட வராதா, இல்ல வேற யார்ட்டையாவது போகாதா, இல்ல வேற எதுவும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காதுங்களா ஐயா? எதுக்கு இந்த சந்தேகம் வந்து ஆணி அடிக்காம அனுப்பிச்சு? ஆமா, ஆணி அடிக்காம அனுப்பிச்சு விட்டீங்களா? இல்ல நான் கூட கேட்டேன், குடுவையில கொண்டாங்க நான் அடைச்சிருவோம் கேட்டேன், இல்லப்பா வேண்டாப்பா போப்பா அது விட்டுருப்பா அப்படின்னு சொன்னீங்க நீங்க அதுதான் கேக்குறேன். அந்த மீண்டும் வந்து வேற யாருக்கும் போய் தொந்தரவு கொடுக்காதா, மீண்டும் இல்ல உங்ககிட்டயே வந்து வேற ஏதாச்சும் தொந்தரவு கொடுக்குமா கொடுக்காதுங்களா ஐயா? எனக்கு அது அந்த பேயா வந்துச்சு பாரு. ஆமாங்க, அந்த பேயா வந்ததும் அந்த பேய் ஒரு உடம்பு மேல வந்துச்சு பாரு. ஆமாங்க, அந்த உடம்பா வந்த அம்மாவும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம்லாம் கிடையாது, ஆசிரமம் கட்டியே 3-3.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5-2 வருஷம். சரிங்க, எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 6 வருஷம். சரிங்க, அந்த 6 வருஷ காலம் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல வந்தாங்க அவங்க. சரிங்க, இங்க பேய் வந்துச்சு பாத்தியா அவரோட உடம்பு மேல. ஆமாங்க, அந்த அம்மா என்னை பார்க்கறதுக்கு என் மேலே முழு நம்பிக்கையோடு வந்துருந்துச்சு. சரிங்க, இவங்கெல்லாம் வந்து கொல்லிமலையே கதின்னு கிடந்தவங்க, கொல்லிமலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க பல சாமியார்கள், அவங்கள இவங்கள பார்க்கறதுக்குலாம் அங்கே தான் போயிட்டு இருந்தாங்க. சரிங்க, அப்போ வந்து ஒரு நபர் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தார், இங்கே வந்து ரொம்ப நல்லா பார்க்குறாங்க, அங்கே செலவு விட இங்கே செலவு கம்மி, தூரமாக இருந்தாலும் வாங்க தான் போகலாம். ஆனால் அவங்க அங்கே தானே வராங்க, கொல்லிமலை பக்கத்துலேருந்து தானே வராங்க, நான் சொன்னல. ஆமாங்க, செலவு கம்மி நல்லா பார்க்குறாங்க வாங்க போகலான்னு கூப்பிட்டு வந்தவங்க. சரிங்க, அந்த மாதிரி வரும்போது பேர் சொல்லக்கூடாதுன்றதால சொல்லல, புரிஞ்சுக்கோ கரெக்டா. சரிங்க, பேயா வந்த அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா கூட வந்துச்சு. அந்த அம்மா வந்து கூட வந்து கூட வந்தது உயிரோட இருக்கும்போது, நான் சொல்லிட்டு இருக்கிறது செத்தப்புறம் இல்ல, செத்தப்புறம் இல்ல, அப்ப உயிரோட இருந்துச்சுடா ஃபர்ஸ்ட் உயிரோட இருந்தாங்க. ஆமா, உயிரோட இருந்தாங்க, கூட வந்தாங்க. பேய் யார் உடம்பு மேல வந்துச்சோ அவங்களும் அந்த பேய வந்தவங்க ரெண்டு பேரும் தான் வராங்க என்ன பாக்குறதுக்கு, ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்காங்க அப்போ. சரிங்க, சரியா, அந்த மாதிரி வந்து என்ன பாக்குறாங்க. சரிங்க, அதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த பேய வந்த அம்மா இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இது ஏற்கனவே வீடியோல சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி ஒரு எகத்தாளமா உக்காந்து பார்வை பார்த்துன்னு. புரியுதா? ஆடா இவங்ககிட்ட வேற வந்திருக்காங்க வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரியும், நீ கூப்பிட்டுனால்தான் வந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப கேவலமான பார்வையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்று வந்த அம்மா, நேத்து வந்தம்மா இல்லப்பா, நேத்து வந்தம்மா நம்பி வந்தாங்க, பேயா வந்தவங்க, பேயா வந்தவங்க நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. நேத்து வந்த அம்மா ரொம்ப நம்பி இருந்தாங்க. சரிங்க, அப்போ இந்த அம்மாக்கெல்லாம் சாஸ்திரம்லாம் பார்த்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட சொல்லுது, இந்த அம்மா ஏன் பேய்க்கு பேயா வந்துச்சுல, அந்த அம்மா கிட்ட சொல்லுது, ஏமா நீயும் பாக்குறதா இருந்தா பாரு, ஏதாவது பாக்கலாமே அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்து என்ன சொல்லுது, இல்லை இல்லை வேணாம் பார்க்க தேவையில்லைன்னு, இல்லை பாருப்பா அப்படின்னு சொல்லுது. உடனே உக்காந்துச்சு, சொல்லுமா என்ன விஷயமா பார்க்கணும்னு கேட்டேன் நான். எல்லார்டையும் கேட்குறது அதுதான், என்ன நம்ம கிட்ட சொல்ல வராங்களோ முதல்ல அதை கேட்டுக்குவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதான் நீங்கள் தான் பார்க்குறீங்களே பாருங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படி தான் முதல் கேள்வி முதல் பதில் சொல்லிச்சு எனக்கு. சரிங்க, எனக்கு ஏமா நான் பார்க்கறது இருக்கட்டும், நீ எதுக்கு வர, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன பார்க்கணும் அப்படின்றது நீ சொன்னாதானம்மா, என்ன பார்க்கணும்னு சொல்லு நான் சொல்கிறேன். சரிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே வீட்டுக்கு பாருங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக இருக்கு, எகத்தளமாக இருக்குன்ற இது எனக்கு புரிஞ்சு நான் என்ன சொன்னேன், ஒரு விஷயம் சொல்கிறேம்மா உன்னை பற்றி, சரியான்னு மட்டும் சொல்லுமா எனக்கு, அதுக்கப்புறம் மீதி பார்க்கலான்னு. சரி சொல்லுங்கன்னுச்சு.
முழுக்க முழுக்க அந்தரங்கமான விஷயம் ஒன்று சொன்னேன். முழுக்க முழுக்க அந்தரங்கமான விஷயம் ஒன்று சொன்னேன். சரிங்க. சொன்ன உடனே அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுந்துச்சு. உண்மையா இல்லையான்னு சொல்லுமான்னு நான் கேட்ட உடனே கூட வந்துச்சுல இந்த அம்மா நேற்று வந்துருந்துச்சே, அந்த அம்மா வந்து சாமி அப்படி கூட உண்மையாக கூட இருக்கலாம், அதெல்லாம் எதுக்கு சாமி விடுங்க சாமி அப்படின்ற மாதிரி பேசிச்சு. இல்லைம்மா அது தேவைன்னு தான் நான் கேட்குறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னா சும்மா ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து புரிஞ்சுக்கிச்சு, அது ஓ இவ்வளோ விஷயம் இந்த ஆளால் சொல்ல முடியுது, இவ்வளோ விஷயத்த நோண்ட முடியுது இந்த ஆளால் அப்படின்னு தான் முத என்னை நம்பிச்சு. யார் அந்த பேயாக வந்தவ அப்படி தான் ஃபஸ்ட்டு என்னை நம்பினது. சரிங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையின் பேரில் பல தடவை வந்தாச்சு, பல தடவை போயாச்சு, பல டைம் என்னை பார்க்க வந்தாச்சு, எல்லாமே நடந்துச்சு. சரிங்க. ஒரு டைம் வரும்போது சொன்ன ஒரு விஷயம், தப்பான பாதையில் போயிட்டுருக்கேன், நீ போகிறது தப்பான பாதை தான் உனக்கே தெரியுது, தெரிந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்கேன், வாழ்க்கை அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் ஓடுது, வேணாம் விட்டுரு இதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னேன். சரிங்க. அதான் நேற்று சொல்லிச்சுல்ல, நீங்க சொல்லும் போதே கேட்டிருந்தா நீ உயிரோடு வந்திருப்பேன்னு அந்த விஷயம் வந்து. அதான் அதான் காரணம் என்னன்னா, நான் பல தடவை சொன்னேன் அந்த வார்த்தையை, நீ தப்பான வழியில போயிட்டு இருக்க, ஆனால் தப்பான வழியில் போகிறது தப்புன்னு தெரிஞ்சும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், அது போகக்கூடாது பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு சொன்னால் அப்புறம் வீட்டுக்கு கூட போயிட்டு வந்தேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட ஒரு தடவை ரெண்டு தடவை போயிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்க. போயிட்டு கூட வந்தேன், போயிட்டு வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து அப்புறமாவும் கேட்கலாது அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஆனால் அந்த அம்மா செத்து போனது நேற்று வரைக்குமே எனக்கு தெரியாது, அவ்வளோ வருஷம் கழிச்சு நேற்று தான் வராங்க. அதான் இவங்க வந்து தான் இருந்தாங்க, ஆனால் அந்த அம்மா வரவே இல்லை, நானும் கண்டுக்கல, ஆனால் இவங்க நேற்று சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது. வந்த உடனே உடம்பு மேல வந்துச்சுல்ல. ஆமாங்க. உடம்பு மேல வந்து என்ன சொல்லிச்சு முதல்ல, யாரம்மா நீன்னு கேட்குறேன். உடனே அது எல்லாமே சொல்ல ஆரம்பிக்குது, இப்படி 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 அண்ணாட்ட பேசிட்டு போயிடுறேன் இருந்துச்சு. கடைசியாக எடுத்துக்குவோம், இப்போ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எடுத்துக்குவோம், அது இதெல்லாம் நீ பார்த்துட்ட இல்லையா. ஆமாங்க. கடைசியாக எடுத்து பாருங்க, கடைசியில் சொன்ன வார்த்தை, ஏம்மா இந்த உடம்பு மேலே இருக்க தான் வந்திருக்கியான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, நான் உங்களை பார்க்க மட்டும்தான் வந்தேன். ஆமாங்க. அதாவது உயிரோடையே நம்ம கிட்ட பேசிட்டு இருந்த ஒருத்தர் இறந்து போனப்புறம் நம்மளை பார்த்தே ஆகணும்னு இவ்வளோ தூரம் வராங்களே, நம்மளால அவங்க கிட்ட பேச முடியுதே, அந்த சக்தி நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா? சரி சரி. இல்லை உயிரோடு இருந்தால் நம்ம மனுஷன் வந்து செத்து போயிட்டானே அப்படின்னு நினச்சி துக்கப்படுதா அப்படின்னு தெரியாமல் தான் நேற்று ரொம்ப அந்த அதில் அந்த அதில் இருந்தேன். உயிரோடு நம்ம மனுஷன் செத்து போயிட்டானே, பேய நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கானே, இப்படி அழுறானே தேம்பி தேம்பி, அதான் கடனை வச்சுட்டேன், யாராவது கடன் என்னென்ன சொல்லிச்சது, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ கடன் வச்சுருக்கேன், இவ்வளோ கடன் என்ன கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த காசு வந்தால் இவங்களுக்கு கொடுக்கணும், இந்த காசு வந்தால் இவங்களுக்கு கொடுக்கணும், என் பையன் இப்படி தெரியலையே சுற்றிட்டு இருக்கேன், அவனை மாற்றி கொடுங்க, இந்த அக்கா கிட்ட தாயத்து கொடுத்து அனுப்புங்க, தாயத்து போய் கட்டட்டும், என்னென்ன சொல்லிட்டு போகிறேன் அது. ஆமாங்க. இப்படிலாம் சொல்லும்போதே நம்மளுக்கு அந்த விஷயம் புரியணும், இவங்க பழி வாங்குறதுக்கோ பேயாக பிடிச்சி அராஜகம் பண்ணுறதுக்கோலாம் வரல, அவங்களே நொந்து போய் தான் வந்திருக்காங்க. அதான் சொல்கிறாங்களே, செத்து போன உடனே நம்ம ஞாபகம் தான், அது அந்த வார்த்தை பாரு ரொம்ப உள்ளே போய் பாரு, செத்து போன உடனே நம்ம ஞாபகம் தான் வந்துச்சுன்னா அப்போ செத்த உடனே பேய வந்துட்டாங்க, பேய வந்தோம்னா முதல்ல வந்த ஞாபகம் யாரு, நம்மளை பேச வைக்கிற சக்தி ஓசராக தான் இருக்குது, போய் பார்க்கலான்றது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வருது இல்லை. ஆமாங்க. அதுலேயே நம்ம அந்த அந்த விஷயமே ரொம்ப மனசு பாதிச்சிச்சு எனக்கு நேற்று. ஆமாங்க. அதனால தான் அந்த மூணு நாள் கூட அவங்கள நான் தான் வர வச்சேன், நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் நான் வர வச்சேன் அப்படின்னு தான் சொல்லிச்சு. ஆமாம் சொல்லிச்சு இல்லையா. ஆமாங்க. அந்த விஷயங்கள் அதனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த பேச்சில் நம்பிக்கை இருந்துச்சு, ஏன்னா எனக்கு கால் செயின் வேணும், குங்குமம் வேணும், மஞ்சள் வேணும், காசு வேணும், பணம் வேணும், அப்படிலாம் கேட்டு எவ்வளவோ பேய்கள் பிசாசுகள்லாம் வந்திருக்குது நம்ம ஓட்டியிருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கேட்கல, உங்களை பார்க்க வந்தேன் பார்த்துட்டேன், என் பிள்ளைய பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கடன்லாம் வச்சுருக்கேன், இவங்கெல்லாம் கடன் தரணும், இதை வாங்கி இங்கே அடைச்சிருங்க, என் பையனுக்கு தாயத்து இந்த அக்கா கிட்ட கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, உயிரோடு இருந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய முடியாத காரணத்தினால இறந்தப்புறம் செய்ய நினைக்கிற ஒரு ஆத்மா எப்படி பழி வாங்கும், எப்படி ஆக்ரோஷமாக இருக்கும், எப்படி அந்த அம்மா உயிரை எடுக்கும், இல்லை எப்படி நம்மளுக்கு கெட்டது பண்ணும், இல்லை எப்படி அடுத்தவங்களை கெட்டது பண்ணும், உயிரோடு இருப்பாங்களா அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, இறந்தப்புறம் உணர்ந்தாங்கல்ல. கண்டிப்பா. அண்ணா நீ அன்னைக்கே சொன்ன, நான் அவன் பேச்சு கேட்டிருக்கணும் அண்ணான்னு சொல்லும்போதே அது அது அதோட ஃபீலிங்கே வேறு. ஏன்னா என் முக்காவாசி பேர் என்ன பெண்கள் அண்ணன் தான் கூப்பிடுறாங்க, இங்கே வர்றவங்க சாமிஜி குருஜின்றது கம்மி தான், ஆனால் அந்த அண்ணான்னு சொல்லும்போதே அந்த ஃபீலிங் வேறு, அதில் அந்த ஃபீலிங்கில் இருந்தேன் நான். இருந்தாலுமே என்ன சொல்கிறது, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த முடி எடுத்து கட்டுறதோ அவங்களை கட்டி வைக்கிறதோ குடுவையில் வைக்கிறதோ ஏன்னா நீ புதுசு உனக்கு தெரியாது இந்த விஷயம்லாம், அதனால நீ கேட்டேன் என்னென்ன கொடுங்கயா கட்டி வச்சிடலாம் அப்படின்னா, இல்லைப்பா வேணாம் அப்படி. காரணம் என்னென்னா இதுதான், ஏற்கனவே பழகியிருக்கேன் பேசியிருக்கேன், பழகி பேசியிருக்கிற ஒருத்தர்
நம்ம குடும்பத்துல ஒரு ஆள்னு வச்சுக்கோயே, அப்படியேப்பட்டவங்க எப்படி கட்டி வைக்கிறது? அவங்க ஃப்ரீயா சுத்துட்டோம், யாருக்கு எந்த கெட்டது பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம் அப்படின்ற நம்பிக்கையில தான் நேற்று எதுவும் கட்டாம அனுப்பி விட்டது. வேற எதுவும் கிடையாது. ஓம்கார நீலி சக்தி மம வசமா இருக்க சுவாக, ஓம் நம பகவதி காளி சாமுண்டி தேவி பைரவி தேவி, ஓம்கார நீலி சக்தி மம வசமா இருக்க சுவாக, ஓம் ஓம்கார நீலி சக்தி மம வசமா இருக்க சுவாக, ஓம் சாமுண்டி பைரவி தேவி, ஓம்கார நீலி சக்தி மம வசமா இருக்க சுவாக, காளி சாமுண்டி தேவி பைரவி தேவி, ஓம்கார நீலி சக்தி மம வசமா இருக்க சுவாக, ஓம் நம பகவதி காளி சாமுண்டி பைரவி தேவி, ஓம்கார நீலி சக்தி மம வசமா இருக்க சுவாக. ரெண்டு பேருமே போயிட்டோம்னா என் பையன் தருதலையா போது நாங்க வந்து பார்த்து அக்கா இடம் சொல்லி சரி பண்ணி விடணும். போதே உனக்கு சொன்னம்மா, மாடி மேல வீட்டுக்கு மாடி மேல வந்து பார்க்கும் போதே உனக்கு சொன்னேன், எல்லாம் சரியில்லாம இருக்குது, கொஞ்சம் பாத்துக்கோ, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. காரமா நிறைய கருணை வச்சு விட்டு செத்து போயிட்டேன். எனக்கு கொடுக்கறவனும் பணம் வருதே, ஒரு சொந்தக்கார பையன் 1.5 லட்சம் தரணும், அவனும் தர மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் பணம் தரணும்னா ராணியக்காவுக்கும் பணம் தரணும், எனக்கு வாய் திறந்தே கேட்டதில்ல. பையன் கொடுத்துருவானா ராணியக்காவுக்கு மட்டும் கொடுத்துருக்கணும் சொல்லி விடுதானா செத்தேன். 7 மணிக்கு வீடு போகுது, 6 மணிக்கெல்லாம் நான் சொல்லி விடுதானா செத்தேன். யாருக்கும் கொடுக்கலாம், ராணியக்காவுக்கு கொடுத்துருப்பான். நம்ம பெற்றதையாட்டு நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, கொடுத்துருப்பான்னு நம்ம சொல்லி விடுதானா செத்தேன். எல்லாத்துக்கிட்டையுமே எங்கள் அக்கா எங்கள் அக்கா பசங்கிட்ட எங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருக்கிறேன், அக்காவுக்கு காசு கொடுத்துருங்க கொடுத்துருங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க. பேச்சு கேட்கணுமா அவனை பார்த்துட்டு போனா மட்டும் சரியா போகாது நான் சொல்ற மாதிரி கேட்டிருந்தா நீங்க உயிரோட என்கிட்ட பேசியிருப்ப நீ செத்து போய் என்கிட்ட பேசிட்டு இருக்க எனக்கே கவலையா இருக்குது ஆனா என்ன பண்றது பேச்சு கேட்கலையே உடம்பு மேல வந்து சொல்லாத சரியா? சரி, இந்த அம்மா மேல மறுபடியும் வராத, சரியா? மறுபடியும் வராம இருந்துக்கோ. வேணும்னா கனவுல வந்து சொல்லு, அதுக்கு மட்டும் வழி கொடுக்குறேன். கனவுல வந்து மட்டும் சொல்லிட்டு போ, என்ன வேணுமோ அது கனவுல வந்து மட்டும் சொல்லிட்டு போ. உடம்பு மேல வருது வழி கொடுக்க மாட்டேன், ஏன்னா உடம்பு மேல வரணும் வந்து வர ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த அம்மா உடம்பு சரியில்லாம போயிடும். புரிஞ்சா? நான் வந்து மூணு நாளா எனக்கு மறையில நெஞ்ச கப்பு கப்புனு அடைக்கிறது, இந்த தொந்தரவு 3 நாளா இருந்தது. அது சொல்லல, இப்பயும் ரொம்ப நான் இப்போ வந்துருந்தேன், தலை பாரம் தலை சுத்தல, போய் சும்மா மணிக்கிட்ட சொல்லிட்டே இருந்துச்சு எனக்கு தலை சுத்துது வர்றேன் வர்றேன்னு. மணி திரும்ப என்னை பார்க்க நேரத்தில் நீ மாற்றம் போடணும். இங்க என்ன சார் தெரிஞ்சுதான் வரலாம், என் இடத்துக்கு வந்தா தானா வந்துடும் வெளியே. சரி சரி போயிட்டா, கஷ்டமா தான் இருக்கு, நீ சத்தது கஷ்டமா தான் இருக்குது, மனசு கஷ்டமா கவலையா இருந்தாலுமே அதுக்காக ஒரு ஆள் மேல வரக்கூடாது. ஒரு ஆள் மேல வந்தியன்னா அவங்களுடைய உடம்பு பாதிக்கும், உங்களுக்கு பிடிச்சவங்களும் உயிரோடு இல்லாம போயிடுவாங்க, அதனால அது பண்ணாத. கனவுல வந்து சொல்லு போதும், என் கனவுல வந்தும் சொல்லு, ராணியம்மா கனவுல வந்து சொல்லு,
இல்ல உங்க சித்தர் மணி கணக்கு வந்து சொல்லு முக்கியமா, அவன் தான் முக்கியமான அவன் கணக்கு வந்து சொல்லு, என்ன வேணுமோ சொல்லலாம் பண்ணிதான் சரியா. Gracias.